ப்ரோ, மூணு படம் பார்த்தாச்சு ப்ரோ பொங்கலுக்கு. இது அயலான், கேப்டன் மில்லர், குண்டூர்காரம். எனக்கு வந்து குண்டூர்காரம் தான் ப்ரோ பிடிச்சிருந்துச்சு மூணு படத்தில். அதான் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு எனக்கு. ஆமாம் ப்ரோ. கே ரொம்ப மேலே வசனாங்க இந்த படத்தை எல்லாமே. என்ன ப்ரோ? அந்த படத்துக்கு நெகட்டிவாக வந்து நிறைய யூஸ் வந்துச்சு. எனக்கு தெரியல ப்ரோ, எனக்குலாம் பிடிச்சதா இருந்துச்சு. கேப்டன் மில்லரும் எல்லாரும் மேக்கிங்காக நல்லா இருக்கு, ஆனால் என்டர்டெய்னிங்காக எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல. ஆனால் குண்டூர்காரன் வந்து நல்லா என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. காமெடி, ஃபைட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி நான் நிறைய தெலுங்கு படம் பார்க்கறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனால் இந்த மூணு படத்தில் எனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, ப்ரோ என்ன ப்ரோ அயலான் கேப்டன் மில்லர் எது லீட்ல போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? இல்லை, ஃபஸ்ட் நாள் வந்து கேட்பவங்க தான் அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50%, 2 மடங்குக்கு மேலே இருந்துச்சு. இந்த படம் ரஃபாக நம்பர் சொல்லணும் அப்படின்னா கேப்டன் மில்லர் மொதல் 7 கோடி, அது 7 கோடின்னு வச்சுக்கிட்டா இந்த படம் வந்து 4 கோடியாக இருக்கு, அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் 2. நாள் க்ளோஸாக வந்துருச்சு. இந்த படம் வந்து ஒரு 5.5, அந்த படம் ஒரு 4.5, அந்த மாதிரி வந்துச்சு. இன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துரு போல இருக்கு. நாளைக்கெலாம் வந்து எப்படி அயலானா இப்போ வருதுன்னு தெரில. நாளைக்கு நிறைய டிக்கெட்ஸ்லாம் போய் நான் இதில் கேட்டேன், அயலான் எந்த டிக்கெட்ஸ் அதிகமாக போயிருக்கு அட்வான்ஸ் ஓகேன்னு சொன்னாங்க. அயலான் வந்து லீடு எடுத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வாய்ப்பு நிறைய இல்லை, ஒன்று வந்துருங்க, அயலான் வந்து லீடு எடுத்துடும் இன்டர்ல. உண்மை தமிழ் ப்ரோ எப்படி ப்ரோ வின்னர் வந்து எண்ட் ஆஃப் ரன் தான் தெரியுமா இல்ல எப்படி ப்ரோ? அப்படி எண்ட் ஆஃப் ரன்ல வந்து அயலான் தான் அதிகமாக இருக்கும். வேர்ல்ட் வைடா அயலான் ஏதாவது கலெக்ட் பண்ணுறாரு ப்ரோ இல்ல தமிழ்நாடு மட்டும்தானா? தமிழ் மட்டும் தானே கேட்டீங்க, வேர்ல்டு வைடு தெரியலைங்க. வேர்ல்டு வைடில் எல்லா படமும், 2 படமும் சுமார் தான் போகுது. மற்ற இதில் கேரளாவில் கேப்டன் மார்வல் இருக்கும் நினைக்கிறேன், கர்நாடகாலையும் அதுதான் இருக்கும். ஓவர்சீஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதில் கொஞ்சம் அதிகமாக வந்தால் வரும். ப்ரோ நான் இங்கே யூகேல அப்புறம் பார்த்தேன், அயர்லாண்டுக்கு தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கேப்டன் மில்லரில் வந்து கம்மி பேர் தான் வந்திருந்தாங்க, ஆனால் அயர்லாண்டில் வந்து ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ட்ரண்டில் வந்து அயலான் அதிகமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ரெண்டுமே ரெண்டுமே ஓகேவாக தான் போகுது, ரெண்டுமே சூப்பர்லாம் போகலை. இந்த படத்தை அந்த படத்தை ஆனிச்சு, அதெல்லாம் அது கம்பேர் அப்படியே கம்பேரிசனே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெண்டு படமே சுவராக தான் போகுது. அதில் வந்து அயலான் வந்து ஓவர்டேக் பண்ணிடும் போல இருக்கு இப்போ போகிற ட்ரெண்டை பார்த்தா. கார்த்திக் ப்ரோ, நீ தான் இந்த மெரி கிறிஸ்மஸ் படம் பார்த்தானா? இங்க எப்படி இப்படி இருக்கு இந்த கதைலாம் அவர் எப்படிங்க சூஸ் பண்ணாரு? ஒரு கடன் இருக்குன்ட்டு பண்றாரா? ஒண்ணுமே இல்லை கார்த்தி, நான் போய் ஒரு 2 hours போது போது ஏதோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எப்படி இவர் சூஸ் பண்றாரு? இதுல இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன், கடன் இருக்கு அதுக்காக பண்றாரா? ஒன்னும் புரியல எனக்கு இதுல, ஒண்ணுமே இல்லை. எப்படி கடன் இருக்கு அவருக்கு? ஒரு கடன் இல்ல, அதுக்காக எல்லாம் பண்ணல. இந்த ஸ்டோரி எதுக்கு சூச் பண்றது? அது இவர் பண்ணுமா அதை அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒண்ணுமே இல்லை கார்த்தி, இந்த படத்துல சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இருக்கு, அப்படியே வராரு, அது போகுது போகுது. அது இந்த எப்படி சூஸ் பண்ணாரு விஜய் சேதுபதிங்கன்னு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. ஹிந்தி பேசியிருக்காரு ஒரு லக்கர், ஓன் வாய்ஸ் தான் டப்பிங்க, ஹிந்தி நல்லா பேசியிருக்காரு. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை கார்த்தி படத்துல. எதுக்கு இந்த கதையை சூஸ் பண்ணாரு, ஏன் நடிச்சாரு? தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு கார்த்தி இது? ஆ, தமிழ்ல இருக்கு, தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஏதாவது கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குமே விஜய் சேதுபதினு போனா. ஒன்றும் இல்லை, நான் மொத்தமாக 6 பேர் தான் இருந்தோம் வச்சுக்கலாம் தேட்டர்ல. ஆக்சுவலா ஹிந்திக்கு வந்து இங்க உள்ள ஆடியன்ஸ் கேட்டு ப்ரோ. ப்ரோ மிஷன் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, மிஷனும் மேரி கிறிஸ்மஸ் தான் இன்னும் பெண்டிங், அது ரெண்டும் பார்க்கணும்.
என்ன ப்ரோ மிஷினுக்கு எல்லாமே நல்ல ரிவ்யூவா இருக்கு. பார்க்கணும் ப்ரோ, நாளைக்கு பார்க்கறேன், பஸ் சொல்றேன். கபி ப்ரோ அந்த அத்வானி மோடி பத்தி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, நேத்தி சொல்லியிருந்தாரு, படிச்சீங்களா? யாரு யாரு அத்வானி இருக்கார்ல? ஆமா, என்ன சொல்லியிருந்தாரு? ராமர் கோயில் கட்டுறத பத்தி என்ன சொல்லியிருந்தாரு? ராமர் வந்து அவரோட டிவோட்டியை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு, அவரு அவரு கையில தான் கோயில் கட்டணும், சோ அவரோட டிவோட்டி தான் மோடி தான் கரெக்டான ஆளு அதுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. யாரோ கேட்டிருந்தாங்களா அத்வானியை கூப்பிடல அப்படின்ட்டு ஒரு இடையில க்வெஸ்சன் வந்து வச்சுன்னு நினைக்கிறேன், யாரும் கேட்டார்ல இடையில கேட்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சுற்றுக்க முடியுமா? பொங்கல் ப்ரோக்ராம் கார்த்திக் ப்ரோ, நாளைக்கு என்ன அப்டேட் வருது கோட்ல? போஸ்டர் எல்லாம் விடுவாங்க ப்ரோ, போஸ்டர் எல்லாம் விடுவாங்க, மனிதா இருக்கும். கார்த்திக் ப்ரோ இது இப்பதான் ஷூட் ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஷூட்டே முடிய போகுது, ஷூட்டே முடிய போகுது, அடுத்த மாசம் ஷூட் முடிய போதா? எப்ப ப்ரோ ரிலீஸ்? அக்டோபர்ல ஆரம்பிச்சு போறாங்க, டியோ ரிலீஸ் டைம்ல ஆரம்பிச்சு போறோம். ஓகே, ரிலீஸ் வந்து இப்போதைக்கு ஜூன் பிளான் வச்சிருக்காங்க, பக்ரீத் அந்த வீக்கெண்ட். ஓகே, விடாமுயற்சி அப்டேட் எப்ப ப்ரோ? ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க, விடாமுயற்சி ஷூட்டிங் முடிய போது அப்டேட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரோ. போன வாரம் தான் ப்ரோ கோலம் கிட்ட ஜீஸ் பார்த்தோம் ப்ரோ. வேற ஏதோ லுக் இருக்கு ப்ரோ படத்துல, அவர் ஃபுல் வேற லுக்ல இருந்தாரு போஸ்டர்ல, அந்த ரெண்டு லுக்குமே இல்ல. பாப்போம் படம் வரும் போது தெரிஞ்சிருமே. கார்த்திக் ப்ரோ விஜய்க்கு இதுதான் லாஸ்ட் படம் இருக்குமே, இதுக்கு அப்புறம் படம் பண்ண மாட்டாரா? பொலிட்டிக்கல் ரெண்டு தான டைரக்டாவே ப்ரோ அப்படிதான் சொல்றாங்க, தெரியலங்க. இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, ரெண்டு வருஷம் படம் நடிக்காம இருப்பாரா அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு படம் பண்ணலாம், கரெக்டா நல்லா இருக்கும், ஒரு படம் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம், பண்ணணும். இந்த ரெண்டு வருஷம் கேப்ல வந்து தேவையில்லாத விளையாட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பண்ண நல்லா இருக்கும் கார்த்தி இந்த டைம்ல, இல்ல அவரு வர டைம். ஆமா, கண்டிப்பா பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். சினிமா பெரிய இம்பாக்டுங்க, சினிமா வந்து ஒரு அவரை போய் எல்லாத்தையும் ரீச் பண்றது சினிமா தான். அவர் மேடை போட்டு ஊர் ஊருக்கா பேசுறாரு, பிரச்சனை பண்றாருன்றதுக்கும் அதை அதை விட்டுட்டு நான் ரெண்டு வருஷம் பிரச்சனை பண்ண போறேன்னு கிளம்புனாருன்னா அது தப்பான மூவ் தான். ஒரு படம் நடிக்கலாம், தாராளமாக ஒரு படம் நடிச்சுட்டு அந்த கடைசி ஒரு ஒரு வருஷம் ஏங்க, இப்போ 2024 எலெக்ஷன் வரும்போது 4 மாசம் ஜனவரியா ஆச்சு, இன்னும் இன்னும் 3.5 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் ஆச்சு. யாரும் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன, எந்த எந்த கட்சியுமே கேம்பெயின் ஆரம்பிக்கல, 2 வருஷத்துக்கு மணி கேம்பெயின் ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? தப்பான இதுதான், அது தேவையில்லை. ஒரு படம் நடிக்கலாம், தரம் நடிக்கலாம் இப்போ நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப வீக்கா இருக்காரா? நான் இந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? இது ப்ரோ அந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அந்த ட்ரம் அடிப்பார்ல, வந்து ட்ரம் அடிப்பார், அந்த கை நடுக்கற சொல்றீங்களா? அது 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 வந்து மெடலுக்கு கேப்போ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அது அவருக்கு எங்க 70 வயசு ஆச்சு, 72 வயசு ஆச்சு நினைக்கிறேன். ஓகே, ஆமா, எல்லாருக்குமே இருக்கிற காமன் ப்ராப்ளம் தான் அது.
எல்லாமே அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் கார்த்து. அதுவும் அந்த வாஜ்பாய் ப்ராசஸ்ல பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க அவங்கள. அதெல்லாம் தெரியாதுங்க, அதெல்லாம் தெரியாது. நம்பலாம், நம்ம எங்க தலைவன் ஜி வந்து வேற லெவல் தான். அவர் இன்னும் ஒரு 20 வருஷம் ஆக்டிவா இருப்பாரு. இப்ப 71 வயசா, 90 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருப்பாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லானா உண்டு, அது வரைக்கும் நீங்கெல்லாம் கதற வேண்டியதுதான். வேற ஒன்றும் இல்லை, இந்த திராவிட மக்கள் பேசுறவங்களாம் கதற வேண்டியதே இருக்க வேண்டியதான். இல்ல கார்த்தி, அவர் ஒர்க்கிங் ஸ்டைலுமே வந்து இது வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒன்னு கூட லீவே எடுத்தது கிடையாது கார்த்தி. 20 ஒன்னு ஒரு 5 to 6 அவர் தான் என்னமோ மேபி அவர் தூங்குற டைம் தான். எல்லாமே வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் தான். அவங்க இவர் ஜெய்சங்கர்னு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் இருக்காரு, அவர் சொன்னது பாட்டுதான் பாட்டு இல்ல கார்த்தி. அங்க வந்து என்னதான் பிரச்சனை, அந்த டிமானிட்டேஷன் அந்த டைம்லயும் சரி, ஜிஎஸ்டி வந்தா கூட ஓட்டு வந்து நாங்க மோடிக்கு தான் போடுவோம். அந்த இதெல்லாம் இப்பவும் இருக்காங்க பப்ளிக். சோ அது வந்து அதெல்லாம் வந்து சும்மா டிமானிட்டேஷன் பண்ணது, ஜிஎஸ்டி வந்ததெல்லாம் எப்போ வந்த போன எலெக்ஷன் முன்னாடி வந்தது, 2017-16 வந்து. இப்போ வந்து சொல்றீங்க அங்க இருந்த கார்த்தி அந்த சொல்றேன். அப்படி இருந்தா கூட அவங்க என்ன ஒரே முடிவுன்னு மோடி வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க நமக்கு எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. எல்லாருமே ஜிஎஸ்டி வந்ததுலாம் கருத்து நிறைய பேர் டாக்ஸ் பே பண்றாங்க. இப்போ அதுல வந்து நீங்க வந்து ஹைட் எல்லாம் பண்ண முடியாது. சேல் டாக்ஸ்ல எக்ஸைஸ்ல இருந்தப்போ நிறைய உங்களுக்கு ஹைட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஹைட் பண்ணவே முடியாது, பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்டம் வந்து இப்போதான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இஷ்யூ இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கார்த்தி ஐயப்பன் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்னன்னு தெரியல, ஹனுமன் நல்லா பயங்கரமா நல்லா இருந்துச்சு. பட் அந்த தெலுங்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் ஓகே, டிஃப்ரெண்டா சூப்பர் ஹீரோவில் ஹனுமன் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். இங்கே தமிழ் சினிமா அதுதான் முன்னாடி ஒரு 10-12 வருஷம் முன்னாடி அது மாதிரி நிறையா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த அம்மன் படம்லாம் வரும், லைட்டாக அந்த ஒரு சாயல் இருக்கும், ராமநாராயணன் படமாக அவர். இந்த ஸோ நிறைய படங்கள் இந்த மாதிரி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த அயலான் வந்தது ஒரு நல்லா இருந்தது. இந்த சைடு தமிழ் சினிமாவில் தெலுங்கு சினிமாவில் இது மாதிரி இன்னும் அந்த ஹிந்து காட்ஸ் வந்து ஐ திங்க் இங்கேயோட தெலுங்கு சினிமா அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க. பாகுபலியிலையும் அது தெரிஞ்சிச்சு.
இதுவும் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு இந்த படத்துல. ஹலோ 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 ஆ எப்படி நடிக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. அது நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக வந்து நான் கிட்டத்தட்ட அந்த இதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். கடைசியாக கோபுரா டைமில் பேசினேன் நான், அதுக்கப்புறம் ஃபாரின் வந்துட்டேன் நான். இப்போ தான் பொங்கலுக்கு மறுபடியும் இந்தியா வந்திருக்கேன், அதனால் இப்போ மறுபடியும் பேசுகிறேன். அது இந்த ஸ்பேஸ் நடக்கிற டைம் வந்து எனக்கு டியூட்டி டைமா இருக்கும், அதனால வந்து பேசுவேன். காட்டுமனார் கோயில் சிதம்பரத்துக்கிட்ட இங்கிருந்து பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல இல்ல இல்ல. நான் துபாயில வந்து பரோட்டா மாஸ்டரா வேலை பாக்குறேன் நானு. எனக்கு வந்து 12 மணி தான் அங்க டியூட்டி முடியும் எனக்கு. எப்படியும் 2 மணி ஆயிடும் அந்த ஒரு டைம்ல, அதனால அந்த மாதிரி அந்த இங்க கரமா அல்கரமா அல்கரமா அல்கரமால ஃபுட்டு ஜம்சம் மந்திர ரெஸ்டாரண்ட் பாத்தீங்களா, அது அங்கதான் இருக்கணும். வாங்க அங்கதானே காரசாரமா சொல்லுவீங்க, காரசாரமா சொல்லுவீங்களா அங்க பாத்து காரசாரம்லாம் பேசிக்கிட்டு நீங்க ஜெயசூர்யா இவங்கலாம். ஹலோ நாதின்னு ஒரு ஸ்பீக்கர். அவருதா நீங்க காரசாரம்லாம் பேசுவீங்கல்லண்ணா? அந்த அதுதான் அங்க அப்ப அதெல்லாம் வந்து பக்கத்துலதான் இருந்தது கரமலை. இப்போ வந்து இந்தியா வந்ததுனால இந்த டைம் வந்து அதனாலதான் இப்ப பேசுறாங்க. பேசணும் முன்னாலே இருந்து ஆசை. ஆனா ஒரு தடவை வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு பத்திரிகை வந்தப்ப நான் வந்து விஷ் பண்ணியிருந்தேன் நான், இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் நான், அப்பா அம்மாவோட உங்க குரல் அதிகமா பேசுவேன் கேட்பான் அப்படின்னு கலாய்ச்சாங்க. அது ஃபேக்ட் என்னதுன்னா வந்து இப்ப நான் டியூட்டி முடிச்சா கூட நம்ம வந்து தூங்கிடுவோம், அப்பா அம்மாட்ட வந்து பேச மாட்டோம், உங்க ஒய்ஃப் கிட்ட பேச மாட்டோம். இதுவே வந்து நீங்களாம் வந்து நான் அந்த இது யூடியூப்ல வந்து போட்டு ஹெட்செட்ல வந்து பாக பாவம் அப்படியே பரோட்டா போட்டுட்டு உங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பேஸ் இருக்குமா, அதனால வந்து நமக்கு டைமும் போகும் அப்படியே சிரிச்சுட்டு இருப்பான். திடீர்னு சிரிப்பு நானு பகலாம் கேட்பாங்க, அது ஜாலியா இருப்பானா அது. அதனாலே வந்து டெய்லியும் டெய்லியும் கேட்டு வந்து அப்படியே பழகிற மாதிரியே ஒரு ஃபீல். அப்படியே அது ஒரு மாசம் 2 மாசம்லாம் விட்டு தெரிஞ்சுக்க, நம்ம வந்து கண்டினியூஸா ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா கேட்டுட்டே இருக்கோமா, டெய்லி கேட்டுட்டே இருக்கனால வந்து அந்த அந்த ஃபீல். அதனாலதான் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தேன் நான். இப்ப 2 நாளா வந்து ஒரு 50 நிமிஷம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரிதான் வருது போல இருக்கு. நான் அதுதான் கேட்கலாம்னு வந்து ஆக்சுவலா நான் எப்போதுமே வந்து அந்த யூடியூப்லதான் பாப்பேன் நான். 50 நிமிஷம் வீடியோ தான் வருது. நேற்று எவ்வளவுதான் பேசுனீங்களா? சேலத்துக்கு வந்துட்டேன். சேலத்துக்கு வந்து இங்க கொஞ்சம் வேலை அதிகம், சரியா தூங்கல ஒரு நாள், 2-3 நாளா சரியாவே தூங்கல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கலை. அதனால பயங்கரமான தூக்கம், என்னால பெருசா பேச முடியல. நேற்று வந்து எங்க அண்ணன் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசிட்டே இருந்தாரு நினைக்கிறேன். ஒரு முடிச்சுக்கலாம்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் நேற்று தூங்கிட்டேன் வேலை இருக்கும் சினிமால அந்த மாதிரிலாம் இல்ல, எப்பயுமே அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கி பழகினதுனால அது இதாயிடுச்சா என்னன்னு தெரியல. தூங்கல அப்படின்னா டயர்டா இருந்து போல இருக்கு.
இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு நார்மல் ஆயிடுச்சு. என்ன என்ன பேர் உங்க பேர் என்ன பேரே சொல்ல போறீங்க? ஷோ டைம் தளபதியா? பையன் பேர் வந்து பகத், அதனால வந்து அவன் பேரே வச்சிருக்கேன் நானு. என் பேர் வந்து சக்கரவர்த்தி. கேப்டன் மில்லர் ஒரு படம் பார்த்தேன் நானு முந்தானத்தையும் முத நாள். அது வந்து ஓகே, எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து அதில் வந்து தனுஷே வந்து டபுள் மீனிங் பேசுனது வந்து எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு பையன் ரொம்பவே வந்து எனக்கு இதாகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அந்த நடுவில் வந்து தம்பி பேர் என்ன, தம்பி பேர் என்ன, ரெண்டு மூணு தடவை பேசுவான்ல, அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அது வந்து ஹீரோ அவ்வளோ பெரிய ஒரு மாசான ஹீரோ வந்து பேசுகிறப்போ வந்து நல்லவேளை என் பையனை கூட்டு போல. நீங்கள் சொல்லுவீங்களே இந்த பிரச்சனை ஒரு தடவை இட்டிஸ் பிரசாந்த் அந்த அண்ணன் வந்து ஒரு தடவை வந்து பேசுவாங்கல்ல, ஏன்டா குழந்தைங்களாம் கூட்டு போறீங்க இந்த ரத்த. அதனாலே வந்து நான் வந்து கூட்டு போல ஸ்கூலு வந்து முன்னாலாம் ஸ்கூல்லாம் லீவு போட்டு நான் கூட்டு போனானே. இது கேப்டன் மில்லர் வந்து தெரிஞ்சதுனால வந்து அவனை வந்து அயலானு கூட்டு போலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நான். இல்லைனா அவன் கண்டிப்பாக கேட்டிருப்பான். ஏன்னா மூணு தடவை வந்து தம்பி பேர் என்ன, தம்பி பேர் என்ன வந்து நான் கண்டிப்பாக என் பையன் கண்டிப்பாக கேட்டிருப்பான். அதை என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு. அதுவும் வந்து ஒரு மாசான கீரை வந்து பேசுறப்போ வந்து அது தப்பு தானே சார், அது தப்பு தானே அது. நடுவுல வந்து எனக்கும் மறந்து போச்சு. ஆனா வந்து டயலாக்ஸ் கேட்பான், தம்பி பேர் என்னங்க கூட வந்து ஒன்னு சொல்லுவான், இல்ல உன் தம்பி பேர் என்னன்னு மறுபடியும் கேட்பான், அதுக்கு ஏதோ டயலாக் சொல்லுவான், இது மறுபடியும் உன் தம்பி பேர் என்னன்னா கீழே வந்து சுட்டுவான். அந்த நடுவுல வந்து ரேப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது வந்து தனுஷே வந்து அந்த மாதிரி பேசுனா வந்து தப்புன்னு எனக்கு அடிக்குது. ஐயப்பன் ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு ரோஹித் சர்மா டக் அவுட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்பமே ஆவறது தான ப்ரோ, நான் மேட்சே பாக்குறது இல்ல ப்ரோ. இது சென்சூர் அக்ஸ் அதிசயம் பண்ணலாம், டக் அவுட்டலனா எதுக்கு ப்ரோ ஷாக் ஆகுறீங்க? அப்படிலாம் இல்ல ப்ரோ, இன்டென்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பால் இப்படி ஆறதெல்லாம் தெரியல, பயப்பட்டுட்டு இருக்காருன்னு. அவர்தான் ப்ரோ வேர்ல்ட் கப் கேப்டன், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் டக் அவுட் எடுத்தா என்ன ரன் அடிச்சார், அவர் தான் கேப்டன், அது ஃபைனல் மேட்ச். சோ கேப்டன் டக் அவுட் ஆலமாயா என்னயா? வேர்ல்ட் கப்ல பாத்துக்கலாங்க, விடுங்க இதெல்லாம், லீக் மேட்சை விட்டுருங்க. இதுல அடிச்சா உடனே இதுலயும் குறை சொல்லுவாங்க, ஆக்பானிஸ்தான் கூட தான் அடிக்கிறாருன்ட்டு. வேர்ல்ட் கப்ல பாத்துக்கலாம், விடுங்க. ஓ கிரிக்கெட்ல இப்படி வந்துட்டீங்களா இப்போ? ஸ்போர்ட்ஸ்ன்றது எல்லாத்துலயும் ஒரு இது வரணுமையா? நீனே இதுல அடிச்சா இது சொல்லுவாங்க, பரவாயில்ல வேர்ல்ட் கப்ல அடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ, வேர்ல்டு கப்ல கூட அடிக்கணும், இதுல அடிச்சா லீக்ல அடிச்சேன்னு சொல்லுவாங்க. நான் அவர் இதுல அடிச்சதான் நிரூபிக்கணுமா என்ன ரோஹித் சர்மா? ஏன் ஐயப்பன் கரெக்ட் தானே? எப்படி இந்த திரைப்படம் வேணாம் புகைப்படம் போதுன்ற மாதிரியா? இல்ல ப்ரோ, அவர் அடிப்பார் ப்ரோ, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? வேர்ல்டு கப் வரட்டும் ப்ரோ. டென்ஷன் ஆகல ப்ரோ, இல்ல சொன்னீங்க பாரு, அவர் அடிச்சா தான் நம்ம பாப்போமா அப்படி. இல்ல ப்ரோ, கிரிக்கெட்ல அப்படிதான், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆட முடியாது. அப்போ ரோஹித் சர்மாவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டிவில பார்த்தேனே உங்களுக்கு பிடிச்சிருச்சா? அவர் ஆடுனதுனால தான பிடிச்சிச்சு, அவரோட 퍼ஃபார்மன்ஸ் தான உங்களுக்கு லைக் பண்ணாச்சு. ப்ரோ கிரிக்கெட்ல வந்து கிரிக்கெட் தான் பெருசு, அத வந்து யார் பேட்ஸ்மேன் வந்து நான் இன்னைக்கு 100 அடிபன் ஷாட்லாம் அடிக்க முடியாது. ஓகேவா? அது புரிஞ்சிக்கங்க. டக் அவுட் ஆனா என்ன பண்ண முடியும்? அவுட் அவுட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான். இல்ல ரிவ்யூ ப்ரோ, ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கோலி எல்லாம் வந்து நம்ம பேட் ஃபார்ம்ல இருந்தாரு,
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் வந்துருச்சு இல்ல, டைம் எடுக்கும் bro. ஹாப்பி பொங்கல் ப்ரோ. ஹாப்பி பொங்கல். ஓகே ப்ரோ, நேத்து பிரசாந்த் ப்ரோ பேசுனீங்க எதுவும் கேட்கலையா ப்ரோ? தூங்கிட்டீங்களா? கேட்டேன் கேட்டேன், கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். என்ன இல்ல, நேத்து விஜய் ஃபேன் ஒருத்தர் வந்தாரு, வந்து அவரு ஆரம்பத்துல இருந்து கரெக்டா தான் பேசினாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்க மற்ற படத்துக்கெல்லாம் குறை இருந்தாலும் பாருங்கன்றீங்க, ஆனா விஜய் படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணி குறைய மட்டும் நீங்க பேசுறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் ஏதோ வார்த்தை விட்டாரு, என்ன பண்ணலாம் இப்ப அதுக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த பையன், அபியூஸ் பண்ணல ஒண்ணு இல்ல, சோத்துல உப்பு போட்டதானே சாப்பிடுறீங்க, கரெக்டா ரிவ்யூ பண்ணுங்கன்னு. அவரே ஸ்பீக்கர்ல இருந்து தூக்கிட்டீங்க, ஓகே. அப்ப இவர் என்னன்றாரு பிரசாந்த், ஸ்பேஸ்ல எப்படி பேசணும்னு தெரியாதான்னு கேக்குறாரு, அது ஓகே. கடைசியில அந்த பையனோட ஃபேமிலி அபியூஸ் பண்றாரு, அந்த அப்பால ஒலி. அவரு இந்த ஸ்பேஸ்ல வந்து கெட்ட வார்த்தை நிறைய பேசுறாரு ப்ரோ, அதை நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களும் இந்த ஸ்பேஸ் கேக்குறாங்கன்னு வெளியே வேற. ஆனா அவர் இங்க வந்து எப்பவுமே நோட் பண்ணுங்க. ஆம் ப்ரோ, அவரு ஓபனா சொல்ற ஒக்கால ஒலி வாத்தால ஒலினெல்லாம் பேசிட்டு இருக்காரு ப்ரோ அவரு. இவரு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரு ஸ்பேஸ்ல எப்படி பேசணும்னு தெரியாதான்ட்டு. இதுல ஐயப்பன் தூங்கினா, ஐயப்பன் நீங்களும் இப்படிங்கிறீங்களா ஐயப்பன்? அந்த பையன் அபி ஸ்கூல் பண்ணல, அவன் அந்த வார்த்தை சொன்னாலே டக்குன்னு தூக்கி விட்டீங்க. அட்லீஸ்ட் இவர் கெட்ட வார்த்தை பேசும்போது மியூட்டா அது போடணும் இல்லையா? அதுவும் பண்ணல. மியூட் போட்டாமலே நிறுத்தவா போறாரு ஏன் ப்ரோ? நீங்க இல்ல தலைவா, பிரசாந்த் ப்ரோ கெட்ட வார்த்தை பேசும்போது நீங்க மியூட்டா அது போட்டுருந்துக்கலாம் இல்லையா? அவரை தூக்கணும்னு, ஏன்னா இது உங்க ஸ்பேஸ், அவரை தூக்கணும்னு சொல்ல. மியூட் போட்டா அந்த வார்த்தை நீங்க அவாய்ட் கூட பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பேசலாம் வச்சுட்டு அந்த பையன் எதுவுமே பேசலாம்னு தூக்கி விட்டீங்க. நேத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை. அதுதான் நான் உங்களை முதல்ல கேட்டேன், அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்களான்ட்டு. வராங்க போறாங்க போது அது உங்களுக்கு தான் அது மைனஸ் ஆகுது இல்லையா? இப்போ அவரை 10 பேர் திட்டுறாங்கன்னா கடைசியில 15 பேர் சேர்த்து திட்டுவாங்க இல்லையா? அதுக்கு அவருக்கு சொல்லிடுங்க கொஞ்சம் பார்த்து பேசுறது. அளவுக்கு அப்படி ஆச்சானே நேத்து அந்த அளவுக்கு? ஆமா ப்ரோ, ஒரு நேரம் நான் தூங்கிட்டேன் பாரு, எப்படி என்ன பண்ணி வச்சிருக்க ஐயப்பா பாத்தீங்கல்ல. ஜெயமி ரவி சொல்ற மாதிரி நான் தூங்கிட்டேன். சரி கார்த்தி ப்ரோ, இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண எல்லா படம் பாத்துட்டீங்களா இல்ல வெறி மூணு படம் பாத்துருக்கேன்? சரி சரி, இந்த மூணுல எது ப்ரோ நீங்க பொங்கல் வின்னர் நினைக்கிறீங்க? கலெக்ஷன் வைஸ் விட்டுருங்க, கிரிட்டிஸ் வைஸ் படமா இது தரமான படம்டா அப்படின்ற மாதிரி. மூணு படமே அப்படி தோணல எனக்கு. கம்பேரிட்டிவா அனுமன் பெட்டர். இல்ல நான் இப்போ ஈவினிங் ஷோ வந்து நான் ஐலாண்ட் பார்க்கல, கேப்டன் பார்த்துட்டேன். எனக்கு கேப்டனோட இப்ப ஐலாண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தாலும் மிஷின் சாட்டர் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ படம். நான் கர்ணன் உங்களுக்கு தெரியும், கர்ணன் ஒரு அஜித் ஃபேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரு ரெஃபர் பண்ணாரு இந்த படம் பாருன்னு. நான் போய் பார்த்தேன், சீரியஸா அந்த படத்துல லாகே இல்ல ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. என்ன ஒண்ணு சாங்ஸ் இல்ல, சாங்ஸ் ஒண்ணு செட் ஆகல, பிஜிஎம் கேவலமா போட்டிருக்காங்க, ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம், எங்கேயும் லாகே அடிக்கல, அது நல்லா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பெரிய படம் வரும்போது பாருங்க. இது எப்படி ப்ரோ, லால் சலாம் வரலன்னு சொல்லிட்டு இதை இறக்கி விட்டாங்களா ப்ரோ லைக் நடுவுல? ஆமா ஆமா, லால்ஸ்லாம் வரலன்னு சொல்லி இந்த படத்தை தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
ஆமா இது வந்துட்டு இந்த 17th 18th மேல ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த கேப் இருந்திருக்கும் 10 டேஸ் கொஞ்சம் கேப்டன் மில்லர் ஐலண்ட் பார்த்தா பார்த்துப்பாங்க. தியேட்டர் கிடைக்கலங்க, தியேட்டரே கிடைக்கல அட்மிஷனுக்கு. ரொம்ப சின்ன சின்ன ஸ்கிரீன்ஸ் தான் கிடைச்சது ப்ரோ. பெங்களூர்லயே ரொம்ப கம்மி. நானே பார்க்க ஐலாண்ட் நம்ம ஃபேமிலியோட போலாம் பொங்கல் கழிச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். சரி அந்த கர்ணன் ஃப்ரெண்டு தான் சொன்னா போய் பாரு நல்லா இருக்குங்க. அதுவும் எனக்கு இந்த ஈவினிங் ஷோ கிடைக்கல, இந்த 4 மணி 5 மணி இது அவன் 8:30 மணி ஷோ போட்டு வச்சிருந்தான் ஏதோ ஓரமா ஒரு தியேட்டர்ல ஐஜி போறாள் அங்க போய் பார்த்து பண்றேன். ரிவ்யூஸ் அதுமே பெருசு பெருசா ரீச் ஆகல எல்லாருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமா ஆமா, இந்த மாதிரி மூலமே பெருசாலாம் ரீச் ஆகல தமிழ்நாட்டுல. ஆனா முதல் நாள் வெறும் 10 லட்சமா, ரெண்டாம் நாள் 20 லட்சம், இன்னைக்கெல்லாம் 30 லட்சத்துக்கு மேலே ஆகுனாங்க, நாளைக்கெல்லாம் வந்து 50 லட்சம் ஆகுனாங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது அந்த படத்துக்கு, அது ரிவ்யூவா அந்த பெருசா ரீச் ஆகுது. முதல் நாள் தமிழ்நாடு ஃபுல்லாவே தெலுங்குல ரெண்டு படம், தமிழ்ல ரெண்டு பேருமே பெரிய ஸ்டாரா வந்துருக்காங்க. தனுஷ் சிவகார் இவங்க நடுவுல விட்டா அந்த படத்தை வேஸ்ட் பண்றதுனால லைட்டா ஏன் இப்படி பண்றாங்க? ஒண்ணுமே ஒரு படத்துக்கு அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லன்னா நல்ல படத்தை எல்லாம் இப்படி கெட்டு வைக்கிறாங்க. கிடையாது ஒரு இலவும் கிடையாது. சரி ஓகே, அந்த படம் ரிலீஸ் பண்ணலாம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பண்ணுறாங்க நினைக்கிறேன். ரொம்ப தப்பாக தான் பண்ணுறாங்க. இந்த படத்தில் பண்ணிருக்கவே தேவையில்ல, இந்த படத்தில் 25 விட்டுருக்கலாம், பொறுமையாக விட்டுருக்கலாம். ப்ரொமோஷனும் சரியாக பண்ணல ப்ரோ. மிஷினுக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம், ஒன்றும் பண்ணல, எல்லாம் சுத்தபல் தான். ஃபெஸ்டிவலுக்கான படமும் இல்லை அது ஃபெஸ்டிவல். ஆனால் லால் சலாமுக்கு வாரத்துக்கு 2 போஸ்ட் விட்டுடுறாங்க தலைவர் ரஜினிகாந்தின் லால் சலாம். இன்னொன்று இந்த ஹீரோவுமே எல்லாருமே சொல்லுங்க, ஹீரோவுமே ஏஜஸு லைக்கா இவங்க தான் டேட் கொடுக்குறாங்கல்ல போய். ப்ரோ அது ஹீரோ சைட்லன்னு போய் போ, நம்ம சின்ன ப்ரொடியூசருக்கு அவங்க டேட் கொடுத்தா நாளைக்கு ஃபண்டிங்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா படம் நிற்க நம்ம ஓகே. ஆனா அருண் விஜயனுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது கரெக்டா? ரஜினி கமல் வந்து இப்போ வந்து விக்ரமுக்கோ ஜெயிலருக்கோ கலெக்ட் ஆன மாதிரி இந்த வரப்படம் கலெக்ட் ஆகும் நம்புறாங்களா? அது நட எப்படி இருக்கிறது? ஏன்னா முன்னாடிலாம் 2 வருஷத்துக்கு ஒரு படம் வரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ இயர்லி ஒன்ஸ் வரக்குள்ள அது அப்படியே அந்த மாதிரி ஹிட் ஆகாமா இல்லை எப்படி கார்த்தி அது போகும்? அது படத்தை பொறுத்து தாங்க. இப்போ ஜெயிலர் அதுக்கு முன்னாடி அண்ணாத்த இதெல்லாம் வந்தது தான் கார்த்தி. முதல்ல ஒரு கேப் இருக்கும், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வரதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்ப கேப் இருந்தது அது வேற, அப்ப அவங்களுடைய வயசு வேற அதெல்லாம் வேற. இன்னைக்கு வந்து கேப்ல விட முடியாது, 2 வருஷத்துக்கு ஒரு படம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் நிற்க முடியாது. அவங்க இன்னும் சினிமா அதிக வருஷம் இருந்தால் ஒரு 5 வருஷம் இருக்கலாம், அதுக்கு மேல அவங்களுக்கும் வயசாயிரும். நான் சொல்றேன் அந்த கலெக்ஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா அது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்கா இருக்குங்க. அதுக்கு சொல்றேன் இதே வரைக்கும் இருக்குமான்னு கேக்குறீங்களா? விக்ரம் ஆமா ஆமா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுமா அது டவுட் தானே? அப்படி இல்லை கண்டிப்பாக ஓப்பனிங் வரும், அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து வரும். ஒரு ஒரு படத்தில் கலெக்ஷன் மாறும், ஓப்பனிங் இருக்கும். இந்த விடுதலை டூல ஏதாவது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களா ப்ரோ? விஜய் சேதுபதி சின்னதாக கட்டுறதுக்கு சின்ன பையனா அந்த மாதிரி இல்லை இல்லையே இல்லை ஒருத்தர் சொன்னார் அது பேக் போய் 60ஸில் கட்டுற மாதிரி அதனால்தான் டிலே ஆகுது படம். ஆக்சுவல் ரீசன் என்ன ப்ரோ விடுதலை டூ டிலே? ஷூட்டிங் லேட் ஆகுது அவ்வளோதான், வேற என்ன
வெற்றி மாறின கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார் எல்லா படத்தையும். வேற படத்துல நடிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றாரு, தேவனா வேஸ்ட் பண்றாரு. செப்டம்பர்ல வந்து ப்ரோ சிம்பிள் இவ்வளவு கேப் இருக்கு ப்ரோ. செப்டம்பர் ப்ரோ, செப்டம்பர் 2022 ரெண்டு படம் நடிச்சிருக்கலாம் என்ன தெரியல. ஒன்றரை வருஷம் ஆகுது ப்ரோ. ஏன் கார்த்தி ப்ரோ சிம்பிள் இவ்வளவு கேப் இருக்கு ஓவர் படுத்துங்க ப்ரோ. இந்த படம் இப்ப ஆரம்பிச்சா கூட ஒரு வருஷம் ஆகும் இல்லையா ரிலீஸ் ஆகுதுக்கு, கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடும். இல்ல ப்ரோ அவர் ஆரம்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல, படமே ஆரம்பிக்கல ஒன்றரை வருஷம் அப்படின்னு வேற ஏதாவது நடுவில் கமல் சார் படத்துலயே கூட பண்ணிட்டு இருந்துக்கலாம், அதுவும் டிலே தான் போகுது. அவரோட மார்க்கெட் எப்படி இருக்கு ப்ரோ? அது பிரச்சனை இல்லைங்க, அது வந்துரும் மார்க்கெட் அதெல்லாம் வந்துரும். இந்த டிலேலாம் வந்து தேவையில்லாத டிலே, ஏன் இப்படி போகுதுன்ற பிளானிங்கெல்லாம் போறாரா என்னன்னு தெரியல. ஒரு அதான் ப்ரோ முதல்ல சிம்பு தனுஷ் இருந்தது, இப்போ சிம்பு தனுஷ் சிவகார்த்திகனா மாறிடுச்சு, இவரு திரும்பி களத்துக்கு வரவங்களும் அவங்க வேற லெவலுக்கு போயிடுவாங்க பிறகு. ஆமாங்க, நீங்க எல்லா இடத்துலயுமே ஒருத்தர் கேப் விட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடம் இருக்கும், நான் எப்போ தாலும் ஜெயிச்சிருவேன் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. திடீர் திடீர்னு இன்னொருத்தவங்க உருவாய் வந்துடுவாங்க. ஜவீன் இப்போ ரெண்டு படம் இட்டுங்க, லிஃப்ட் இட்டு அதுக்கப்புறம் டாலர் இட்டு, இன்னொரு ரெண்டு படம் நீங்க இன்னொரு ரெண்டு வருஷம் படம் அடிக்க வந்தா போட்டி போட கவின் மாதிரி யாரும் வந்துட போறாங்க. ஏன் ப்ரோ அவரு கரெக்டா நல்லதான் வந்துட்டு இருந்தாரு சினிமாவில இருந்தவரு, அவருக்கே இந்த மாதிரி ப்ராப்பர் பிளானிங் இல்லை ப்ரோ. படம் பிளானிங்கே கிடையாது, பிளான் பண்ணி படம் நடிக்கணும்ல. அது எக்ஸாம்பிள் தாங்க விஜய், விஜய் நடிக்கிறாரு பாத்தீங்களா, இத்தனை வருஷமா படம் நடிக்க 30 வருஷமா நடிக்கிறாருல, வருஷம் ஒரு படம், முன்னாடி ரெண்டு படம் மூணு படம், இப்ப வருஷத்துக்கு ஒரு படமா வருதா இல்லையா, எப்படி வருது கரெக்டா? விஜயால ஏன் பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல, அதான் யோசிக்கணும். எல்லாம் 75 வயசுங்க ரஜினிக்கு, 73 வயசு ரஜினி படம் நடிக்கிறாருங்க, வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சுட்டே இருக்காரு, 5 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. கமல் நடிக்கிறாரு, இவரு சும்மா இது சொன்னா நம்ம குறைதான் சொல்லணும், என்ன பண்ண முடியும். இது மத்த இண்டஸ்ட்ரியில உல்டாவா இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா சீனியர் ஆக்டர் விஜய் ரஜினி கமல், விஜய் கூட சீனியர்னா ரொம்ப சீனியர் தான், 25 வருஷம் வச்சுக்கோங்க. ஆனா ரஜினி கமல் இந்த வயசுல அவங்க லைன் அப்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எனக்கே கமல் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்து அப்புறம் ரஜினி சார் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எப்படி இது பாகுபலி கேஜிஎஃப் எடுத்த ஹீரோ அடுத்து என்ன பாகுபலி எடுத்த ஹீரோ அப்படின்னாங்க. எஸ்டிஆர் நல்ல ஆக்டர் தான் ப்ரோ, அவரு பண்ணணும்,
படம் நடிக்கல நல்ல ஆக்டர் தான் யார் இல்லன்னா படம் நடிக்கணும் இல்ல இல்ல ப்ரோ அவரு இந்த பத்து தலை ஆடையலான்னு சொல்லி பேசும்போதெல்லாம் ஓ வராரு மன்மதன் வல்லவன் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வருவாருன்னு ரொம்ப அவர் பேசுறது அப்படி இருந்துட்டோம் செஞ்சிட்டா பெரிய பாத்தியா தரைய சொன்னா செஞ்சுட்டான் அதனால பேசுவாங்க ரெண்டு விஷயம்தான். நீங்க வந்து ஸ்டேஜில் அவ்வளோ பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமா படமே நடிக்கலன்றது வந்து ரொம்ப தப்பு தான். என்ன பண்ண முடியும்? கரெக்டா. ஏன்னா இப்போ அந்த ஜெயிலர் ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஜெயிலரே நெகட்டிவா போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல தான் இருக்கும். ட்ரோல் ஆயிருப்பாங்க, ட்ரோல் வச்சு செஞ்சிருப்பாங்க ப்ரோ. இது இப்ப இல்லைங்க, நான் தான் சொல்றேன். சந்திரமுகி ஆடை லான்ச்ல அவர் சொல்றாரு, நான் யானை இல்லை குதிரை விழுந்தா செக்குன்னு வச்சுருவேன் அப்படிம்பாரு. சந்திரமுகி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லியிருப்பாங்க, யானை இல்லை குதிரை விழுந்தா எந்திரிச்சுன்னு சொன்னாரு. ஆனால் இவர் போய் இதை ஒரு வேற ஏதோ ஒரு அந்த டைம்ல அதை ட்ரோல் பண்ணி பயங்கரம் ஓட்டியிருப்பாங்க. பேசுறது பேசுறது என்ன பேசிடலாங்க, பேசினதுக்கு தகுந்த மாதிரி நிக்கிறதாங்க கஷ்டம். இந்த குதிரை பொய்க்கால் குதிரை சொல்லுவோம் பேசுறது. எனக்கு இதே இது வந்துட்டு சூர்யா மேலயே இருக்கு ப்ரோ. ஏன் அவரும் கொஞ்சம் நிறைய டிலே பண்றாரு ப்ரோ? அவர் கங்குவாக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்கலாம் தியேட்டரிக்கலா. அவர் அதுக்கு முன்னா டைரக்டா கங்குவாக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் அதுல இருந்துட்டு இன்னைக்குள்ள பார்த்தேன் கங்குவா அப்டேட் கேட்டு ரொம்ப டிலே ஆகுறதுனால அது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட் மேலே ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் காது லைட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல பிக்சர் ஆயிடுச்சுன்னா மொத்த படமே காலின்ற மாதிரி இங்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. கண்டினியூஸா பண்ணலாம் இல்லைங்களா? ப்ரோ இப்போ கம்பல்சரி லோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க, அதுல ரெண்டு ப்ராஜெக்ட் யார் ப்ரோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? அவங்க தான் ராஜ் கமல் தான். எல்லாத்துக்கும் அவங்க தவா அவங்கவா? பட் பரவாயில்ல, இது அன்பறிவை டெஸ்ட் பண்ணி பணம் போட்டு ஹீரோவா நடிக்க போறாரு ப்ரோ. அன்பறிவு தான் டைரக்ட் பண்ணுவாங்களா இல்ல கடைசியில கமலே டைரக்ட் பண்ணிடுவாரா இவரு இவங்க பேர்ல? ப்ரோ ஜோ பாத்துட்டீங்களா இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆஃப் தி நைட் பாப்பீங்களா? நான் முடி பாத்துட்டேன், நல்லா இருக்கும் பாருங்க. கார்த்திக் ப்ரோ ஒரே ஒரு க்வெஸ்சன் ப்ரோ, என்னன்னா பாத்துட்டு ஜோ நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டப்ப நிறைய பேர் திட்டினீங்க கீழே வந்து. அதையும் இன்னொரு மௌன அரங்கம் ராஜராணி அதோட காப்பி மாதிரிதான் இருக்கும், மேக்கிங் ஆஃப் ஃபீல் குட்டா இருக்கும். ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ என்னன்னா தனுஷ் சாருக்கு வந்து இப்போ ஆக்சுவலா ஒரு திருச்சிற்றம்பலம் வாத்தி இந்த நீங்க பாத்தீங்க லாஸ்டே, வாத்தி வந்து மிக்சர் ரிவ்யூவா இருந்தாலும் நல்லா போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்த நானே வருவன் பெருசா பொன்னியின் செல்வன் கூட வந்து போல. பட் இந்த கேப்டன் மில்லர் அவர் சக்சஸ் நினைக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம் அளவுக்கு கலெக்ஷன் வைஸ் இல்லாம அந்த மாதிரி படம் நடிச்சு உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய இது வருது இல்ல ப்ரோ, அந்த மாதிரி பண்றது கரெக்ட் எப்படி சொல்றீங்க பாக்குறீங்க? கேப்டன் மில்லர் மாதிரி சிட்டம்ல அளவுக்கு வராது, சக்சஸ் கண்டிப்பா வராது. வாத்திய அளவுக்கும் போகாது, அதோட பெட்டரா வரும். ஆனா இது வந்து பெருசா போய் ரீச் ஆகாது, அது அதுவும் இது அவருடைய பெஸ்ட் கிடையாது. ஓகே ப்ரோ,
அப்புறம் எஸ்கேக்கு டான் அளவுக்கு வருமா ப்ரோ? எஸ்கேக்கு டான் அந்த ரேஞ்சுக்கு வந்துருமா நீங்க? இல்ல அதோட கம்மியா தான் வரும் நினைக்கிறீங்களா? எந்த படம் ஐலண்ட்? ஐலண்ட் ஐலண்ட் வராது, டான் அளவுக்கு வராது. இப்போ கார்த்திக் ப்ரோ இன்னொரு ஒரு குவஸ்டின், அது இது என்னன்னா வந்து இப்போ அயோத்தியில அந்த இது ஓபன் பண்றாங்கல்ல ப்ரோ, இப்போ வந்து நம்ம இந்தியா கூட்டணியில இருக்க நிறைய பேர் போகாம இருக்காங்க. இந்த மாதிரி இது இது இத பத்தி அது ரொம்ப ஹைப் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் இது வந்து அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட் நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தெரியல, நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஏன்னா இது இல்லாம ஓபன் பண்ணாம இருந்தாலே ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில இன்னும் ஆறு மாசம் கழிச்சு அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இந்த கோயிலான இந்த கோயிலான அதுதாங்க, தப்பு தப்பாவே திரும்ப திரும்ப வந்து இதனாலதான் அவங்க இதனாலதான் பேசுறாங்க, இந்துத்துவா பேசுறாங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க மத அரசியல் பண்றாங்க, இப்படியே பேசி பேசிட்டு அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்றதே தெரியாம தோத்துட்டு இருக்கீங்க. பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு, அவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் தண்ணி கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, நார்த் இந்தியா ஃபுல்லா அவங்க ஓட் பேங்க் இருக்கு, டைரக்ட் பெனிஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால வந்து எல்லாத்துக்கும் பணம் அக்கௌண்ட்டுக்கு போகிறது பெரிய இம்பேக்டை கொண்டு வந்திருக்கு. ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கு மோடி, அதுக்கு மேலே மோடி, மோடின்ற பிராண்ட், அந்த மோடின்ற பிராண்டை வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாகவே அவருக்கான பெரிய விஷயம். இவ்வளோ விஷயம் ராமர் கோயில் அடிஷ்னல் வேல்யூ தான். இல்ல ப்ரோ என்ன இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இப்போ நம்ம எப்படி சொல்றோம் ப்ரோ, இந்த ஜெயலலிதா இருந்தப்போ டிஎம்கே வந்து அந்த 10 வருஷத்துல வர முடியலங்கிறது வந்து அவங்கதான் ஃபுல்லா ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிறது கூட அவங்களுக்கு இப்போ பிஜேபியோட கம்பேர் பண்ற கூட அந்த அளவுக்கு இல்லாத ரெண்டு எலெக்ஷன்ல அப்போசிஷன் பார்ட்டியா கிடையாது. சரியா, மொத்தம் 543 எம்பி இருக்காங்க இல்லையா, நீ அதுல 10% இருக்கணும் எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு. 10%னா 55 எடுத்தீங்கன்னா அஃபிஷியலா எதிர்கட்சின்னு உங்களுக்கு பேர் வரும். அது இங்கேயும் அப்படிதான், தமிழ்நாட்டிலையும் அப்படிதான். தமிழ்நாட்டிலையுமே 2011 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி நின்னாங்க ஏடிஎம்கேவும் தேமுதிகவும், 234 தொகுதியில வந்து 29 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க தேமுதிக, இவங்க 22 or 21 தான் ஜெயிச்சாங்க திமுக. இப்போ எதிர்கட்சியாக வந்தது விஜயகாந்த் தான். ஏன் வந்தாங்கன்னா 24 எம்எல்ஏவே கிடையாது அவங்ககிட்ட, டிஎம்கே கிட்ட. ஸோ 10% மொத்த சீட்டில் 10% இருக்கவங்க தான் எதிர்கட்சியாக வரணும். 2014 காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது, காங்கிரஸ் இல்லை எந்த கட்சியுமே எதிர்கட்சி கிடையாது, 2019 கிடையாது. இப்போ எதிர்கட்சியே இல்லாத பார்லிமெண்ட் தான் இருக்குது 10 வருஷமா, அடுத்த 5 வருஷமா அதான் இருக்க போது நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ மோடி இப்போ இருந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் இல்லைன்னா கூட பிஜேபி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தானே ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இனி பிஜேபி இல்ல ப்ரோ, இப்போ பார்ட்டியாவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறீங்க ப்ரோ? இப்போ ஏன்னா மோடி அஸ் அ லீடர் இவ்வளோ க்ரூம் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்டியாவே ஒரு ஸ்ட்ராங்கான மாதிரி திருப்பி காங்கிரஸ் வரணும்னா அது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறீங்க ப்ரோ அடுத்த எலெக்ஷன்ல? இவங்க சும்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு ஏதாவது டீஸ் பண்ணிட்டு இந்த அரசியல் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னா நடக்கவே நடக்காது. அவங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ சென்ட்ரல்ல அந்த மாதிரி மாறும்போதும் கூட இப்போ ஏன்னா ஸ்டேட்ல இப்போ அண்ணாமலைக்கான இன்ஃபுளுன்ஸுமே அதிகமான மாதிரி தெரியுது இல்லை ப்ரோ? இப்போ நிறைய பேர் அப்போஸ் பண்ணி பேசலாம், பட் ஆனால் அண்ணாமலை ஆஸ் அ லீடரா இங்க தமிழ்நாட்டுல கூட 2024 தெரிய போது எலெக்ஷன் ரிசல்ட். இல்ல ப்ரோ, இப்ப நீங்க 24 நீங்க எம்பி எலெக்ஷன் வச்சுட்டா கூட 26 ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்க 26 விஜயலா வராரு? ஏன்னா சொல்லுங்க, நான் 24 சொல்றேன், 24 பாருங்க இம்பாக்ட். ஓகே ப்ரோ, ஆனா எனக்கு என்னன்னா இப்போ இப்போ நீங்க ஏடிஎம்கே நீங்க தனியா எடுத்துட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு தனியா இப்போ நீங்க டிஎம்கேக்கு ஒரு அப்போசிஷன் சொன்னா இப்ப பிஜேபிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்ல ப்ரோ?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி தான் அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் சொல்றேன், அதுக்குதான் சொல்றேன். நம்ம வந்து ஓட்டு எல்லாம் வாங்காம பேச கூடாதுன்னு 2014 எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், வந்தாலும் பேசுவாங்க. நான் சொல்றேன் நடக்கும், பட் அது வராம பேசக்கூடாதுல்ல. சும்மா வந்து மட்டும் பாத்தியில எங்க அண்ணன் அப்படி வந்து அதெல்லாம் பேசக்கூடாது. 24 நீங்க நடக்காத நினைக்காத மேஜிக் நடக்க போகுது. எல்லாருமே வந்து எப்படி இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப வந்து புலம்பி தள்ளாங்க, அந்த மாதிரி புலம்பி தள்ள போறாங்க. இப்பயும் சொல்றேன், டிஎம்கே தான் ஜெயிக்கும். 30 மேலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனா ஓச்சேர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓச்சேர்ல பார்த்துட்டு பிஜேபியோட ஓச்சேரை பார்த்துட்டு எல்லாரும் புலம்ப போறாங்க. எல்லாருமே இந்த யூடியூப்ல பேசுவாங்கல்ல அரசியல் விமர்சகர்கள்லாம், அவங்க புலம்பி தள்ளுவாங்க சவுக்குல இருந்து எல்லாருமே. முன்னாடி ரொம்ப விமர்சிட்டு இருந்தாரு, இப்ப பார்த்தா அவரு மாத்தி மாத்தி பண்ற மாதிரி ப்ரோ, அது ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த சப்ஜெக்ட் பேசுறேன் பேசுறேன் நான். ஆக்சுவலி எனக்கு பிஜேபி பிடிக்காதுன்னா வந்து பிஜேபி வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே ஹிந்திக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்பேன் நான் ஒரு டவுட்டுக்கு. அங்கே தான் வந்து இதாக ரொம்ப தமிழ்நாட்டோட கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு, ஏன் வந்து அங்கே ஓட்டு போகிறீங்கன்னு கேட்குறப்பலாம் என்ன சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. இப்போ பிஜேபி இப்போ சொல்கிறேன், பிஜேபி வந்து எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பிடிக்காது. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப ஊபில இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா, இவங்க வந்தப்பந்தான் ரோடு எல்லாம் வந்து போட்டாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால வந்து நாங்க போடுறோம். அதுவும் இல்லாம வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாருன்னா, முன்னாடி வந்து முஸ்லிம்ஸ் வந்து ரூல் பண்றப்ப வந்து உங்களோட இடத்துக்கெல்லாம் வருது அவங்க, அவங்க வந்து நார்த்ல இருக்கிறப்ப வந்து அந்த சில விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து அப்படியே இருந்ததுனால அப்படியே எங்களுக்கு அதனாலேயே வந்து அதுல வந்து ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். அதனால கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கிறதுனால வந்து இருக்கு. காங்கிரஸை விட வந்து பிஜேபி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஆனா முஸ்லிம்ஸ் வந்து ரூல் தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து பிஜேபி கிடையாது, பிஜேபி டிஎம்கே எதுவுமே பிடிக்காது. முன்னாடி என்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன், எனக்கு இப்ப அதுவும் பிடிக்க மாட்டேங்க, எனக்கு எதுவுமே இப்போ வந்து சரியும் இல்லை. வேற ஒண்ணு நமக்கு இந்த மத விஷயம். ஆனா வந்து ஒரு தடவை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிஜேபி என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி கார ஒருத்தர் வந்து அந்த மத வெறுப்புணர்வு இல்லாம வந்து பேசுறதுன்னா இவரு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ட்விட்டர்லயும் எனக்கு தெரிஞ்சு சரி, வெளியிலயும் அப்படி எனக்கு தெரிஞ்சு சரி. யாரு உங்களதான் ப்ரோ சொல்றேன் இல்ல இல்ல, சில பேர் ஆதரிக்கிறப்ப வந்து ரொம்ப ஹைப்பா பேசுவாங்க, இல்ல இந்த மாதிரி வந்து எங்களுடைய மதத்தை வந்து புண்படுத்திட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அதனால வந்து நான் வந்து இந்த கட்சி விட்டா எனக்கு வேற ஆளு கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல நீங்க அப்படி இல்லாம வந்து கோயிலுக்கு கூட நான் போக மாட்டேன், ஆனா வந்து எனக்கு வந்து அந்த தலைவர் எனக்கு பிடிக்கும், மோடி எனக்கு பிடிக்கும், அந்த உங்களுடையதான் சொல்றீங்க இல்ல. ஏன்னா நான் பழகின சில பேர் வந்து பிஜேபியா இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்துனா இந்து வந்து காப்பாற்றணும், இந்தியா வந்து இந்து மட்டும்தான் ஆடணும், அந்த மாதிரி அந்த ஒரு ஹைப்பில் போயிடுவாங்க அவங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த லெவலில் இருக்கீங்க அது சொல்கிறேன் நான், அப்படி சொல்கிறேன் நான். பிஜேபி போட்டால் பிஜேபிக்கு நான் வந்து ஓட்டு போடனா எனக்கு நான் வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும் எனக்கு அப்படிலாம் பேசுவாங்க. என்கிட்டலாம் எங்கள் அப்பாவே வந்து அப்படி தான் சொல்லுவார், வாட்ஸ்அப்லாம் நிறைய அனுப்பிவிடுவார் எனக்கு.
எனக்கு தெரிஞ்ச அந்த பிஜேபி ஆதரிக்கிறவங்கல நீங்க வந்து அந்த இது அந்த லெவலை வந்து தாண்டாம பேசுறது, நீ அந்த மத வெறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, என்னதான் என்னதான் இருந்தாலும் பிஜேபி வந்து என்னதான் நல்லது பண்ணாலும் ஒரு அந்த மத வெறுப்புணர்வோட வந்து அது அடிபட்டு போயிடுது, அதுதான் பிரச்சனை. அதை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. ஆனா அந்த அந்த இடத்துலதான் வந்து பெரிய தப்பு பண்றாங்க. இப்ப திமுக அதே மாதிரிதான், நீங்களே வந்து நிறைய பேர் பாத்துட்டு இப்ப ஜேஎம்எஸ்கே கோபி சாரே வந்து அவங்களே வந்து பேச போடுறப்ப வந்து சில விஷயங்கள்லாம் மத வெறுப்புணர்வோட இருக்கும். அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து இவங்க பண்றாங்க, அதான் நீ வந்து நீ இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச வரையில வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆஃப்லைன்லயும் இருக்காங்க, இந்தியாரங்களும் அவங்களும் இருக்காங்க, அவங்களும் வந்து அந்த இந்துங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அந்த இந்து மத அந்த இது வந்து கொஞ்சம் டச் பண்ணாம இருக்கீங்க இல்ல, அதனால வந்து சொல்றேன் நான். சும்மா இந்த கலாய்க்கிறது அதெல்லாம் ஓகே, இந்த அனுமானு இதெல்லாம் சும்மா வந்து கலாய்க்கிறீங்க தவிர அந்த அந்த மத இது வந்து அந்த மத்தவங்க மாதிரி வந்து அந்த மத வெறுப்புணர்வுன்னு ஒரு இதுல உங்கள்கிட்ட, அதனால வந்து ஒரு தடவை கூட சொல்லியிருப்பீங்க, நீங்க கோயிலுக்கு கூட போக மாட்டீங்கப்ப எனக்கு ஒரு தடவை சொன்னீங்க ஸ்பேஸ்ல, அப்ப கூட நான் ஆச்சரியப்பட்டேன் நான். சரி பரவாயில்ல, ஆக்சுவலா கோயிலுக்கு அது அது அதுக்கு சொல்ல வரல நான், அந்த மத வெறுப்புணர்வு வந்து டச் பண்ணாம இருக்கிறதுல நீங்க ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதே மாதிரியே வந்து கொண்டு போனா பரவாயில்லன்றான். அண்ணாமலை வந்து ஆதரிக்கிறதுக்கு காரணமும் வந்து உங்களுக்கு ஒருவேளை அது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு வந்து மத வெறுப்புணர்வு அந்த அளவுக்கு பேசுன கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணாங்க வந்து எல்லாருமே ஒரு ஒரு நார்மலான ஆளு கூட ஆதரிப்பாங்க. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன், அந்த மத வெறுப்புணர்வுங்கிற நீங்க வந்து என்னதான் வந்து இந்தியாவே வந்து முதல்ல வந்து அண்ணாமலை ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரீசனே சொல்லியிருந்தோம், பிஜேபி வந்து டோட்டலாக ஐயர் டாமினேட் பண்ண ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. இங்கே எஸ்வி சேகர்லேருந்து காயத்ரி எழுநாள் வந்து ஏன் அண்ணாமலை கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றதுனால கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் ஒரு ஆளை வந்து நிற்க முடியுதுல்ல, அப்படி ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை வந்து இங்கே இருக்க டாமினேஷன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து இல்லை இல்லை நான் சொல்கிறது தான் முடிஞ்சா இரு, இல்லைன்னா ஒன்று நான் சொல்கிறத நீக்கல, இல்லைன்னா நான் இந்த கட்சி விட்டு போடுறேன், அந்தளவுக்கு போய் நின்று என்ன முடிஞ்சால் தூக்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன் டெல்லிக்கு போய் பேசப்போனேன். எல்லாரும் போய் பேசினாங்க, பேசாமலாம் கிடையாது, எல்லோரும் எவ்வளோ முக்கு முக்கணும் உங்கினாங்க அண்ணாமலை தூக்கிறதுக்கு. அது நடக்கவே இல்லை, அது யார்ட்டையும் நடக்கவே இல்லை, மோடி நடக்கவே இல்லை. இதே மோடி இல்லாமல் வேற யாரும் தான் கண்டிப்பாக நடந்திருக்கும். இன்னைக்கு குருமூர்த்தி வந்து துக்ளக் 54th ஆனிவர்சரியில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை தான் சிஎம் ஆகணும் அப்படி இப்படின்னு. ஓகேங்க, அது அடுத்தது நான் சொல்கிறது அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வைப்ரண்டும் அந்த மாதிரி வந்து வரணும் இல்லை, அது வந்து அது ஃபஸ்ட்டு வந்தது மோடி, அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வந்தது அண்ணாமலை. போன எலெக்ஷனில் வந்து 5 MP கொடுத்தாங்க சீட்டு, இந்த டைம் 7 or 10 வாங்கிட்டு நிற்கலாம் எலெக்ஷனில், அது பண்ணலையே, நான் தனியாக நிற்கிறேன் அது பண்ண அந்த ஏரியுமே வராதுங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே அண்ணாமலை மாதிரி இந்த இங்கே இருக்க எந்த கட்சி நிற்கும் அந்த மாதிரி எதுவுமே நிற்காது. அது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை, அதை பண்ணுறாரு இந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாத்தையும் அந்த ஐயர் நாமினேஷனில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு கட்சி ஒரு ஜாதிக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்தையும் தூக்கி அவங்கெல்லாம் ஊரை கட்டுறதில்ல, அதெல்லாம் பண்ணுறாருல்ல. ஸோ அதை தாங்க பேசுவோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கு மேலே எல்லா கட்சிகளும் பார்த்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவன் மீட்டிங்லேயே வந்து ஒரு அம்மா வந்து கோவப்பட்டு இந்த கட்சிக்குள்ளேயே சனாதானம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மைக்கில் ஆஃப் பண்ணாங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே இப்போ ரீசெண்டாக வந்தது மைக் ஆஃப் பண்ணாங்க, அந்த அம்மா வந்து போய் போய் அந்த பக்கம் அப்படின்னு கையில் தள்ளி விட்டு திரும்ப மைக் ஆன் பண்ணி பேசினாங்க. அப்படி பார்த்தா எல்லா கட்சிக்குள்ளேயுமே எல்லா பிரச்சனையுமே இருக்கும், அது வேறு கம்பேரிட்டிவாக ஏர் பெட்டர் அதுதான் பார்க்க முடியும். ப்ரோ ஆனால் இப்போ ஒரு கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு சின்ன இது மட்டும், என்ன கம்பாரிசன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? இப்போ வேணா ஒரு ஜெயலலிதாவோ இல்லை ஒரு கருணாநிதி அவர் இருந்தார் இல்லை, ரெண்டு பேருமே ஒரு நம்ம எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமே நம்ம ரெண்டு பேருமே பார்த்தோம், அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் யாரை பார்க்குறீங்க?
நான் வந்து உங்களை பொதுவா கேக்குறேன், நான் வந்து அந்த லெவல்ல நான் சொல்றது அந்த ஒரு பவர்ஃபுல்னஸ் நம்ம பாத்துருக்கோம்ல, ஒரு ரெண்டு பேர்த்தையுமே பாத்துருக்கோம் இத்தனை வருஷமா. அவங்க இப்ப இருக்க கட்சியை பாக்குறோம், நான் அதனால கம்பேர் பண்ணி கேக்குறேன் ப்ரோ. ரெண்டு பேரு நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க, அவங்க ரெண்டு பேர் இருந்தப்ப கட்சிகள் எப்படி இருந்துச்சு, இப்ப அவங்களோட எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த திராவிட கட்சிகள், அப்புறம் இந்த டைம்ல நீங்க அண்ணாமலை அஸ் லீடரா நான் அவங்கள மாதிரி வருவாங்கன்னு நினைக்கல, பட் ஆனா அவர் கண்ட்ரோல்னஸ் இருக்குல்ல ப்ரோ அந்த மாதிரி. நீங்க எது பேட்டி எடுக்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது, அந்த அந்த கம்பேரிசன்லாம் போக முடியாது. ஏன் சார், அரசியல்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டி தான், அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன வருதோ அதுதான் அந்த டைம்ல ஒர்க் ஆகுது. இதே அண்ணாமலை வந்து மோடி வந்து 10 வருஷம் பிஎம்மா இல்லாதப்ப வந்து இருந்ததுன்னா ஒன்றும் கிழிச்சிருக்க முடியாதுங்க. அதனால இப்போ மோடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 10 வருஷமா இருக்காரு. இப்போ 10 வருஷம் ஒரு கட்சியை ஆண்டே 10 வருஷம் இந்தியாவில் வந்து ரூலிங் இருந்தாங்க எடுத்துக்கோங்க, 1984 லாஸ்ட் 84க்கு அப்புறம் ஒரு பிஎம் கூட இங்க மெஜாரிட்டியில வரவே இல்லை. 543 எம்பியில 273 வருஷம், 273 எந்த எம்பியுமே வந்தது, எந்த கட்சியுமே வந்தது இல்லை. 40 வருஷம் ஆச்சு, 40 வருஷத்துல ஒரே ஆமா 272 வந்தது, ஒரே ஒரு பிஎம். நிறைய பிஎம் வந்திருக்காங்க, குஜராத்ல வந்திருக்காரு, எல்லாம் வந்திருக்காங்க, தேவகுடா வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, மன்மோகன் சிங் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. இவங்க யாருமே வந்து மெஜாரிட்டியில் வந்ததில்ல, எல்லாருமே கூட்டணி ஆச்சு, எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அங்க அசம்பிளி இருந்து அதுக்கப்புறம் நீ ஆதரவு கொடு நான் ஆதரவு கொடுக்குறேன் இப்படி வந்தவங்க தான் எல்லாரும். 40 வருஷத்துல வந்த மெஜாரிட்டியில் வந்த ஒரே ஒரு பிஎம் மோடி. அதுக்கப்புறம் 2வது எலெக்ஷன் அதோட மெஜாரிட்டி, 3வது எலெக்ஷன் அவரை தோக்கடிக்கவே முடியாது, என்ன இதுக்கு மேல ஏற மாதிரி குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ற அளவுக்கு கண்டிஷன் போயிட்டாங்க. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து 10 வருஷம் ரூல் பண்ணிட்டு இப்போ வந்து ஈஸியா தோக்கடிக்க முடியும், இன்கம்பசின்றது ஒன்று இருக்குமா இல்லையா, அதெல்லாம் இல்லவே இல்லாம இங்க வந்து ப்ரோ இன்கம்பசியா இருக்கு அவருக்கு. இப்போ அவர் 400 ஜெயிப்பாரா 390 ஜெயிப்பாருன்னு வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்போ 2024. இப்படி இருக்கும்மா, 40 வருஷமா நீங்க வந்து உங்களால மெஜாரிட்டியில ஒரு பிஎம்ஐ கொண்டு வர முடியல, ஒரே ஒரு பிஎம் வந்து 3 டைம் தொடர்ந்து ஜெயிக்க போறாரு, அது வந்து அண்ணாமலைக்குமே பெரிய பாவம். அது ஒரு பிளஸ் இருக்குல்ல, பேக்ரவுண்ட்ல வந்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி பேக்கப் இருக்கு, இப்படி அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கல, சரி ஓகே சென்ட்ரல் நம்ம இருக்கும், நமக்கு ஒரு எம்பி இருந்தால் போதும், நமக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் போதும், நமக்கு வந்து கேபினெட்ல ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சா போதும் அப்படி அப்படி போனாங்க. அண்ணாமலை வந்து அது கிடையாது, நம்ம வந்து சரி ஓகே கட்சியை வளர்க்கணும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்தாரு. அதுக்கு மோடி சப்போர்ட் பண்ணார், மெயின் சப்போர்ட் மோடி தான் ப்ரோ. நான் இல்லை ப்ரோ, நான் சொல்ல கேட்க வந்தது வந்து நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, நான் சொல்ல வந்தது அவங்க கூட கம்பேர்லாம் பண்ணல, நான் யாரையுமே கம்பேர் பண்ண விரும்பல ப்ரோ, அது வந்து அவங்க தனித்தனி, யாரையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அந்தந்த ஏரால அவங்கவுங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க இது பண்ணியிருக்காங்க, அதை வந்து நம்ம எதையுமே சொல்ல முடியாது ப்ரோ. நான் கம்பேரே பண்ணல, நான் சொல்ல வந்தது வந்து இப்போ வந்து நல்ல ப்ரோ, அப்போ இருந்த ஸ்ட்ராங்னஸ் இப்போ இந்த திராவிட கட்சிகள் இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்துட்டு தான் நம்ம போடுறோம், நிறைய கட்சிகள் உடையுது, நிறைய இது நம்ம ஏடிஎம்கேவே பார்க்குறோம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, இபிஎஸ் வேலுமணி இவங்கெல்லாம் ஒரு சைடில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இதாக வந்துருச்சு இல்லை, அது சொல்கிறோம் ப்ரோ. ஏன்னா இப்போ அவங்க ஸ்ட்ராங்னஸ் எல்லாம் இறந்ததும் ஒரு காரணம் தானே கேட்குறேன், நான் சொல்கிறது இவங்க மேலே வந்ததும் ஒரு ரீசன், பட் இருந்தாலும் இவங்களோட வீக்னஸும் ஒரு காரணம் தானே கேட்குறேன். எல்லா ஐடியாலஜியுமே நீங்கள் பேசுகிற எல்லா ஐடியாலஜியும் எல்லா கட்சி அந்த கட்சி பேசுகிற ஐடியாலஜி எல்லாமே ஒரு இடத்துல வந்து சாச்சுரேட் ஆகிடும், அது ஒன்றும் பண்ண முடியாது. கம்யூனிசம் கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அது குறைஞ்சி போச்சு. காங்கிரஸ் இருந்தாங்க கொஞ்சம், இப்போ இவங்க பேசுகிறாங்க பிஜேபி சொல்கிறாங்களே, பிஜேபியுமே ஒரு 15 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்குமே மாற்றம் வந்துடும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க திராவிட அரசியல் பேசுகிறவங்கள இவங்களுக்கும் அப்படி தான், எல்லா இடத்துலையுமே அப்படி தான், உலகம் ஃபுல்லாகவே அதாங்க. உலகம் ஃபுல்லாகவே வந்து கம்யூனிசம் வந்து ஒரு டைமில் வந்து டாமினேட் பண்ணி நிற்கும், அதுக்கப்புறம் லெஃப்ட் விங் பேசுகிறவங்க இருப்பாங்க, ரைட் விங் எல்லாம் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கோம். ஒரே மக்களுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம், மக்கள் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க எல்லாரையுமே. ஒருத்தர் வருவாங்க அவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இது சரியில்லையே இது புதுசாக இருக்கு அப்படின்னு மாறி போயிட்டே இருப்பாங்க மக்கள்.
அப்படிதான் வெஸ்ட் பெங்கால்ல வந்து 30 வருஷமா கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? ஒரு எம்எல்ஏ கிடையாது, அப்படியே போயிச்சாங்க. அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருந்தாங்க, காங்கிரஸ் இப்ப எப்படி கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே மாறி பிஜேபி எங்கேயுமே கட்சியே கிடையாது. டோட்டல் இந்தியாலே 2 MP வச்சிருந்த கட்சி அது. இன்னைக்கு இப்படி இருக்கு. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இதுக்கான தேவை மாறிடுச்சுன்னா அது மாறிட்டுதான் இருக்கும். எந்த ஐடியாலஜியுமே வந்து லாங் ஸ்டாண்டிங்கெல்லாம் நிற்காது. 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் மாறிடும். தொடர்ந்து இதுதான் ஓட்டிட்டு இருக்கோம், இவங்க தான் இருப்பாங்க அப்படின்றலாம் இருக்கவே இருக்காது. அதோட பெட்டரா யாரோ வந்து ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் திராவிட கட்சிகள்லாம் இவங்க சொன்னது வந்து 67 ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் பண்ணாங்க. அப்புறம் MGR ஒரு தலைவர் வந்தார். ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்ததுல்ல. இப்போ அவங்களும் MGR இல்லை, கருணாநிதி இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, இவங்களாம் இல்லைன்னு போது அப்படியே அவங்க அவங்களுக்கான எப்படி சொல்கிறது லாஸ்ட் பீரியடில் இருக்காங்க. அவங்க இன்னும் ரொம்ப வருஷமாக அவங்களும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் மாறும், இதுக்கப்புறம் வர்றதுமே மாறிடும். வர்றதுமே வந்து பெருசாலாம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது. கார்த்தி ப்ரோ, நான் ஒன்னே ஒரே ஒரு விஷயம் இதில் ஆட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த DMK இல்லை ADMK இந்த மாதிரி டிராவிடியன் கட்சிகள் ப்ளஸ் அதர் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு இந்த கட்சியை உருவாக்கி அவரே ஹெட்டாகி அவர் சாகிற வரைக்கும் அவரே இந்த CM ஆகிறதோ இல்லை இந்த ஹெட் பண்ணுறதோ இருந்திருக்காங்க. அவங்க வேற எந்த லீடரும் வந்து உருவாக்குனதில்லை. ஆனால் BJPயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய், இப்போ மோடி, இப்போ அடுத்தடுத்ததாக அந்த அந்த கட்சி ரீதியாக அவங்க வந்து ஒரு லீடரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ எடப்பாடிலாம் வந்து எடப்பாடி அவர்லாம் வந்து ஏன் பெருசாக முடியலைன்னா அவரை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லீடராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண யாருமே விரும்பலை. அந்த ட்ரைனிங் எதுவுமே இல்லாதனால டைரெக்டாக ஒரு CM பதவி ப்ளஸ் எதிர்கட்சி தலைவர் அந்த இதில் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால்தான் BJP இஸ் வின்னிங் இன் மெனி ஸ்டேட்ஸ். கொலிமாஸ் அது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னைக்கு அவங்களுக்கான டைம் இருக்கு, அவங்க அவங்களுக்கான கிரவுண்ட் இது பண்ணுறாங்க. பட் இது எவ்வளோ நாளைக்கு நிற்குன்னு தெரியாது. இதுக்கப்புறம் மாறலாம், மாறவே இப்போ திராவிட ஐடியாலஜி மாறுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னா இவங்க பேசுகிற BJP ஐடியாலஜியுமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்சி வரலாம், ஆம் ஆத்மியும் வரலாம், இல்லை வேத கட்சி வரலாம், அதெல்லாம் வரும். ஜெயிக்க முடியாதுன்னு இங்கே யாருமே இருக்க முடியாதுங்க, எல்லாருமே வருவாங்க, மாறி மாறி தான் போகும். அது கரெக்ட் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் வந்தால் அவங்க சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ ஒரு கட்சியாக ஒரு பார்ட்டி இந்த கழகத்தில் வேறு யாருமே ஒரு லீடராக வந்து யாருமே உருவாக்குறது இல்லை. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த லைன்லே வந்துடும்ல. வேற யாருமே வெளியிலேருந்து யாருமே உள்ளே கொண்டு வருது இல்லைல்ல. அந்த ட்ரைனிங் யாருக்குமே ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்தாங்கன்னா இட் அவங்க ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு க்ரன்ச் பாயிண்டில் வரும்போது ஒரு பெருசாக ஆகலாம். அது அந்த அந்த பாயிண்டில் வந்து யாருமே இல்லாததுனால கட்சி அப்படியே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு தான் போயிடும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ADMK இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 5-10 வருஷத்தில் இருக்காதுன்னு, அதோட காரணம் ஏன்னா ஒரு பெரிய லீடர், ஸ்ட்ராங்கான லீடர் ஜெயலலிதாக்கு அடுத்தது யாருமே இல்லை. இந்த மாநாடு ரிலீஸ்லயே எஸ்டிஆர் ஃபேன் ஒருத்தருக்கார், யார் அவரு? எஸ்டிஆர் மணி, அவர் வச்சு சொல்கிறேன் எக்ஸாம்பிள். மறுநாடு ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் சிம்பு படத்துலலாம் தியேட்டர்லேயே பார்க்க மாட்டாங்க, அவனும் ஃப்ளாப்பு தான் அவன் இல்லாம். ஈஸ்வரன்லாம் வந்து 3 கோடி 4 கோடி தான் ஷேரே முன்னாடி. மறுநாடு ரிலீஸ் ஆச்சு, படம் நல்லா இருக்குன்னு சொன்னோம், பார்த்தா கலெக்ஷன் தாறுமாறு ஆகுது தமிழ்நாட்டில். அவன் வரான் தலைவர் மாசு, நீ வந்து தலைவன்ற, நான் இஸ்டேர் ஃபேன் இல்லை, இஸ்டேர் ஃபேனா, என்னடா இவனால சொல்லாமல் இருந்தேன். ஆமாம், இவனால எப்படி சொல்கிறது, அவர் தான் படமே நடிகாமல் இருந்தார், அவர் நடித்த படமும் ஓடல, நான் எப்படி சொல்கிறது இல்லை, இப்போ தான் ஹிட் ஆயிடுச்சுல தலைவர் ஃபேன் அப்படின்னா. அப்போ இஸ்டேர் ஃபேனில் அந்த பதுங்கி ஒளிஞ்சி மறைஞ்சி இருந்தவங்க எல்லாருமே வெளில வந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இது நடக்கும்போது ஒரு ஒரு ஹீரோ டெவலப் ஆகும். அதான் அந்த மாதிரி வரும்போது தான்
அவங்க வெளில வருவாங்க, தொண்டர்கள் எல்லாருமே இருப்பாங்க அமைக்க வச்சுக்கிட்டு வெளில சொல்ல முடியாம. நிறைய பேர் சொன்னாங்கல்ல, நான் ஸ்கூல் படிக்கும் போதுல விஜய் ஃபேன் சொல்றதுக்கே எனக்கு கூச்சப்படுவேன், அப்புறம் பயங்கரமா ஓட்டுவாங்க விஜய், அதனால சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்க, அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு துப்பாக்கி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு விஜயோட லியோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபண்ட்ரா தைரியமாக சொல்கிறாங்கல்ல, இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அதுக்குமே அவங்க யூஸ் பண்ணிக்குவோம். காங்கிரஸுக்குமே பெரிய ஓட் பேங்க் இருக்குங்க, நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் டயர்டாயிட்டாங்க, என்னையா ராகுல் காந்தி தலைவர்ன்றீங்க, ராகுல் காந்தி வந்து ராஜினாமா பண்ணுறீங்க, யார் தலைவர்னு சொல்ல மாட்டீங்க, வெளில சொன்னால் காங்கிரஸ் சொன்னால் ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்களும் ஜெயிக்கவும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி டயர்டாகி உட்காந்துட்டாங்க. காங்கிரஸ் மட்டும் இந்த ஸ்டேட்டில் நாலு ஸ்டேட் எலெக்ஷனில் ஒரு ரெண்டு ஸ்டேட் மூணு ஸ்டேட் ஜெயிச்சிருந்தா எல்லாருக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும், பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அடுத்து ராகுல் காந்தாட்டா அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் தொண்டர்கள்லாம் வந்து என்ன நிற்பாங்க. ஃபஸ்ட்டு அதை பண்ணாமல் இவங்க வந்து சும்மா மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி மோடி திட்ட மோடி திட்டனா மோடியை திட்டிகிட்டே இருங்க, நீ எவ்வளவு திட்டினாலும் அதெல்லாம் ஒன்றுமே நடக்க போகிறது ப்ரோ. இல்ல கார்த்திக் ப்ரோ, எனக்கு என்ன, நீங்க ஒடிசால இப்ப பாத்தீங்கன்னா ஒடிசா சீஃப் மினிஸ்டர் வந்து ரீசெண்டா அக்டோபர் மாசத்துல நினைக்கிறேன் வி கே பாண்டியன் சொல்லி ஒரு எக்ஸ்ஐஎஸ் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு பர்சனல் எய்டா வச்சுட்டாரு, டு ஷோ கேஸ் தட் எனக்கு அப்புறம் அவரு தான், அவர் வந்து தமிழர். ஸோ அவர் வந்து அடுத்த இப்ப நான் இல்லைனாலும் இந்த கட்சியை வந்து இவர் தான் வந்து வில் டேக் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் எடுத்துக்க, அந்த அந்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வரைக்கும் வேறு எந்த கட்சியும் பண்ணதில்லை. நீங்கள் அதனால தான் நிறைய கட்சி வந்து இப்போது டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ப்ரோ ஆனால் இப்போது நிறைய இடத்துல பிஜேபி உள்ளே போனதுமே இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு சிவசேனா மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல ப்ரோ, எவ்வளோ எத்தனை வருஷமாக அவங்க சிவசேனா வந்து மகாராஷ்டிராவில் ஒரு எவ்வளோ பெரிய ஃபேக்டராக இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ அவங்க நிலைமை என்னவா இருக்குங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கட்சியவே இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட்ல நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் தானே ப்ரோ அவங்கெல்லாம் இந்த டைம்ல. இல்லை ப்ரோ, மகாராஷ்டிராவில் சிவசேனா அந்த ஃபவுண்டர் இருக்கார்ல ப்ரோ, அவர் பேர் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க மகாராஷ்டிராவில்? இல்ல ப்ரோ, பிஜேபி உள்ள வந்தாங்கல்ல அதுக்கு சொல்றேன் நான், என்ன அந்த மாதிரி அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா முன்னாடி இருந்தவங்க, நீங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாருமே ஒரு ஃபோர்ஸா இருப்பாங்க அந்த இது மாறுங்கிற மாதிரி எல்லாம், அது இந்த கொஞ்சம் கொல்கட்டால இது கம்யூனிஸ்ட் மாறின மாதிரி. மகாராஷ்டிரால பிஜேபி தான் ப்ரோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ், மெஜாரிட்டி இல்ல ஆனா மேக்ஸிமம் அவங்கதான் ப்ரோ சீட் வச்சிருக்காங்க. ஏங்க அவங்க தாங்க ஜெயிச்சாங்க, உங்களோட கூட்டணி போட்டு அவங்க நீங்க ஏமாத்துறீங்க, அவங்கள வந்து ரெண்டு வருஷம் நீங்க பிஎம் சிஎம்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் முடியாதுன்னு ஏமாத்துறீங்க. அவங்க அவங்க கிட்ட தாங்க மெஜாரிட்டி சீட் இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் வந்து இப்ப சொல்லல ப்ரோ, நான் சொல்றது முதல்ல சொல்றேன், நான் வந்து முன்னாடியே சிவசேனா அவ்வளவு இதா இருந்தாங்க அப்புறம் அவங்க டவுன்ஃபாலா பார்த்தாங்களே ப்ரோ, அந்த மாதிரி சொல்றேன். அந்த டைம்ல பிஜேபி மாதிரி ஒரு கட்சி சிவசேனாவே வந்து ஹிந்து கட்சி ப்ரோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது, ஆர்எஸ்எஸ் அளவுக்கு வந்து ஹிந்து கட்சி சிவசேனா. அந்த தாக்கரேன்னு சொல்லி அவர் தான் இது பண்ணாரு, இந்த அயோத்தியா பாபர் மசூதி அந்த அந்த பீரியட்லாம் நீங்கள் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த அவரோட பையன் இருக்கார் உத்தவ் தாக்கரேன்னு, அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட், அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அவர் பாட்டுக்கு அந்த டைல்யூட் ஆகி போயிட்டுருக்கார். காங்கிரஸ் எதிர்த்து இருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தோஸ்தாய் உட்காந்துட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள்லாம் வந்து அது அது அவர் இது உத்தவ் தாக்கரே எல்லாம் பெரிய இதே இல்லை ப்ரோ. ராம்சன் கும்பினத்தை யாரும் இருந்தால் கூப்பிடுங்க, கலைச்சிட்டு இருப்போம், சண்டை போடலாம் மூடு இல்லைங்க, வந்தாங்கன்னா கதருவாங்க கதர்னா கேட்போம். இந்த வீடியோல எடிட் பண்ணி போடுறோம்ல, நாளைக்கு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன், விக்ரம் விக்ரமும் ப்ரோ. இன்னைக்கு வீடியோ வேற லெவல்ல இருந்து ப்ரோ, நாளைக்கு விக்ரம் மியூசிக் வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அது நாளைக்கு நாளைக்கு இல்லை நான் ரெண்டு நாள் கழிச்சா இருக்கும். இப்படிதான் போட்டு விட்டு ப்ரோ. ஆனா இப்போ எனக்கு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் காட்டி ப்ரோ, ஸ்பைடர் எஜேஸ்வரி மாதிரி சிரிச்சிட்டு இருப்போம் பார்த்து, கீழே வந்து திட்டுவானுங்க கதறவானுங்க ப்ரோ. இப்போ இந்த ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்றேன்னு சொல்றாங்களே ப்ரோ, இந்த ஐடி விங் ஸ்ட்ராங் பண்ணா இதுல ஒரு சோசியல் மீடியாவோட இது சொல்றீங்களே, இந்த சோசியல் மீடியால இருக்கவங்க எத்தனை பேர் ப்ரோ இந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோசியல் மீடியா ஒரு ஒரு பாயிண்ட் எத்தனை பர்சன்ட் நினைக்கிறீங்க? இது
இந்த ஐடி விங்கால பெருசா அந்த அளவுக்கு நீங்க இதுக்கு நினைக்க இம்பாக்ட் இருக்கும் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு இது ஒரு ஒரு ஓட்டம் தான், வீட்டுக்கு எல்லாம் போய் காலில எல்லாம் உழுவுறோம்ல, எதுக்கு உழுவுறோம்? ஒரு ஒரு ஓட்டம் முக்கியம் தானே, அப்படித்தானே, வேற என்ன முக்கியமான இன்னைக்கு போட வீடியோ சூப்பரா இருந்துச்சா? உக்கும் வேற லெவல் ப்ரோ. இது வந்து ஹிந்தியில ஒருத்தன் பண்ணி வச்சிருந்தான், ஆர்ஜே எடிட்ஸ்ன்னு. அப்புறம் அதை கொடுத்து நம்ம அருணாச்சல் கிட்ட கொடுத்து அது தமிழ் வெர்ஷனுக்கு மாத்தி தமிழில் எடிட் பண்ணி போட்டு விருப்பத்துவோம். வேற என்ன பண்ண முடியும் ஜாலியா? அப்ப நாளைக்கு வந்து காத்திபுருக்கே ஒரு நிமிஷம் ப்ரோ. என்னன்னா வந்து இப்போ நீங்க தளபதியோட அந்த அரசியல பத்தி நீங்க ஒரு டைம் சொல்லுவீங்க, வரட்டும், வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நான் சொல்றேன் அந்த மாதிரி சொல்றீங்க. பட் ஒருவேளை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்து தளபதியோட இது நான் சொல்றது ரீஜனல் லெவல்ல சூப்பரா பண்ணாரா, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, இது என்ன இருக்கு? ஏய், இப்பயே சப்போர்ட் தாங்க பண்ணோம். அவர் என்னங்க திருநெல்வேலி போனப்பல எத்தனை ட்வீட் போட்டோம், எத்தனை இது பேசணும். அவருக்கு தான் அடுத்து ஒரு குளிர் ஓட்டில் பாதி ஓட்டுக்கு வந்து பெண்கள் ஓட்டு தான் விடுவோம், அதெல்லாம் போட்டமே என்ன? இப்போ நடந்தது, இப்போ இப்போ டிசம்பர் 29 30 நடந்தது தானே, இதெல்லாம் போட்டால் தான் நம்ம. இல்லை ப்ரோ, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இப்போ கமல் மாதிரியோ ரஜினி மாதிரியோ அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் தளபதி இம்பேக்ட் வேறலும் நான் சொல்கிறது அது பெரிய இம்பேக்டாக இருக்கும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ரொம்ப ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, அதுதான் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குங்க. இறங்கி அடிக்கணும், அதை பண்ணோம். இறங்கி அடிக்கணும், அதை பண்ணணும். அது அது அரசியல் வரதுக்கு முடியும் பண்ண தேவையில்ல, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஆனால் வரதுக்கு முடியே அப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்படி வெளியில் பேசுறது, நலத்திட்டு உதவிகள் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதெல்லாம் ஓட்டை பெருசெல்லாம் மாறாது, அவருக்கான ஓட்டு 10% இருக்கும். இதுக்கு மேலே வரணும்னா இடைக்கு இறங்கணும், அவர் பேசணும். இருக்கு, கட்சி ஆரம்பிச்சாலும் பேசுவார். என்ன பேசுறாருன்ட்டு பொறுத்திருக்கு. இல்லை ப்ரோ, ஆனால் அவங்களோட இப்போ நீங்கள் இப்போ ஃபேன்ஸே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா ப்ரோ? அந்த ஐடியாலஜி மாறுறதுக்கு லேட் ஆகும்ல, அதுவுமே ஒன்று இருக்குல்ல ப்ரோ. இப்போ நிறைய பேர் வந்து ஒருத்தர் ஒரு சில சினிமா சினிமாவாக பார்த்துட்டு போயிடுறாங்க, அந்த இதுக்கு மேலே பொலிட்டிக்ஸாக உள்ள எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க. அந்த இது அது ஒரு ஃபேக்டர் இருக்குமா ப்ரோ? நீங்கள் என்ன அது என்ன நினைக்கிறீங்க? அந்த இது எல்லாம் மாறிடுங்க. ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ, குட் நைட். ஓகே, பை ப்ரோ. பை ப்ரோ.